மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இதற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் தமிழக பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று பண்டிகை காலங்களில் கோவில்களில் பக்தர்கள் வழிபடுவதற்கு அனுமதி வழங்கிய மாநில அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இலங்கையில் சிறையில் உள்ள 23 தமிழர்களை மீட்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கலந்தாலோசித்ததாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கட்சியின் சார்பில் என்னுடைய சார்பிலையும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பக்தர்கள் சார்பில் தொடர்ந்து நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். ஏன்னா இது வந்து திருவிழா நேரங்கள், அதனால உடனடியாக கோயில்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா மற்ற நாட்கள் திறக்கும் போது கோயில்களும் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசையாக இருந்தது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு அரசாங்கம் அதை இப்போ திறந்துட்டு இருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. ஸ்ரீலங்காவில் 23 தமிழர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் கட்டு உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டிருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய அமைச்சகம் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளோம்.